தென்னை ஓலையில இருக்க குச்சிகளை பயன்படுத்தி பல வடிவங்களை உருவாக்கலாம். இதற்கு தேவையானதெல்லாம் கொஞ்சம் குச்சிகள், ரப்பர் துண்டுகள். முதல்ல குச்சிகளை 15 சென்டிமீட்டர் நீளமுள்ள குச்சிகளாக உடச்சிக்கோங்க. அப்புறம் 3 குச்சிகளை ரப்பர் பேண்டால இணைச்சிக்கோங்க. இப்ப தலைகீழா கவிழ்த்து மேல இருக்க ஒரு குச்சிகளோட 3 குச்சிகளை முடிச்சு போட்டுக்கோங்க. இந்த 3 குச்சிகளையும் மீதமுள்ள குச்சிகளோட இணைச்சு ரப்பர் துண்டுகளால முடிச்சு போட்டுக்கோங்க. இத பாக்குறப்ப முக்கோண அடித்தளத்துல இருக்க கூம்பு போலவே இருக்கும், அதாவது டெட்ராஹெட்ரான். இதுக்கு 6 குச்சிகள் போதும். இதே போல ரப்பர் துண்டுகளுக்கு பதிலா நூலை பயன்படுத்தியும் இந்த வடிவத்தை உருவாக்கலாம். இது 9 குச்சிகளாலான முப்பட்டக வடிவம், அதாவது பிரிசம். இது 12 குச்சிகளாலான கனசதுர வடிவம். இது 8 குச்சிகளாலான பிரமிட் வடிவம். இது 12 குச்சிகளாலான எண்முக வடிவம், அதாவது ஆக்டாஹெட்ரான். இது 30 குச்சிகளாலான 20 முக்கோண வடிவம். பாருங்க, பார்க்கவே எவ்வளோ அழகா இருக்குல்ல. நீங்களும் இதே போல செஞ்சு ரசிச்சு பாருங்க.